ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிணைப்பு கோட்டு அமைப்பு அதாவது பாண்ட்லைன் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம படித்த எல்லாமே இப்போ ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்கன்னா அதை விரிச்சு எழுத தெரியும் நம்மளுக்கு. அது வந்து சுருக்கப்பட்ட அமைப்பு. அந்த சுருக்கப்பட்ட அமைப்பை எப்படி நம்ம லைனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ரொப்பைன் எடுத்துக்கிறோம். ப்ரொப்பைனோட ஃபார்முலா இது. இதை எப்படி இந்த இது வந்து எப்படி இதை கன்வெர்ட் பண்ணுறது, இது வந்து சுருக்கப்பட்ட அமைப்பு, இது எப்படி நம்ம இந்த பாண்ட்லைனில் மாற்றுறதுன்னு பார்த்தோம்னா, அவ்வளோதான். இது ஒரு கார்பன், இது ரெண்டு கார்பன், இது மூணு கார்பன். இப்போ இதே ப்ரொப்பேனுக்கு பார்த்தோம்னா, சாரி பியூட்டேனுக்கு பார்த்தோம்னா நாலு கார்பன் வருமா? இதை அவ்வளோதான். இப்போ இதே ஒரு பதிலியோடு இது எழுதுறோம்னா சிஹெச் த்ரீ, இங்கே ஒரு பதிலி வந்துருச்சு. அப்படின்னா இங்கே ஒரு சிஹெச் த்ரீ வந்துடும், இங்கே ஒரு ஹெச், சிஹெச் டூ, சிஹெச் த்ரீ. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதணும்னா, அதே மாதிரி எழுதிட்டு எழுதிட்டிங்களா, இப்போ செகண்ட் பிளேஸில் தான் இது ஒரு பதிலி இருக்குது. அப்படின்னா அந்த செகண்ட் பிளேஸ்க்கு மேலே ஒரு கோட், ஃபஸ்ட்டு இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த். ஓகே, இப்போ இதே ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்னா, அதே தான் சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, ஓஹெச். இது எப்படி எழுதலாம், ஓஹெச். எப்படின்னா இது ஒரு சி, இது ஒரு சி, ஒரு சி. ஓகே, இது இந்த மாடலில் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னா, சிஹெச் த்ரீ, சிஹெச் த்ரீ, சிஹெச் த்ரீ வந்துச்சுன்னா வெரி சிம்பிள், ஒரு ப்ளஸ் போட்டுட்டு இங்கே ஒரு ஓஹெச். இப்போ இதே டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா இது பூராமே சிங்கிள் பாண்டுக்கு தான் நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ நம்மளுக்கு டபுள் பாண்ட் வந்தால் என்ன செய்யறதுன்னா, அது எப்படின்னு பார்ப்போம். சிஹெச் டூ டபுள் பாண்ட், சிஹெச், சிஹெச் டபுள் பாண்ட், சிஹெச் டூ. ஓகே, இது எப்படி எழுதலாம்னா, இப்படி இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, செகண்ட் பிளேஸ் அடுத்து வந்து ஃபோர்த் தேர்ட் பிளேஸில் ஒரு டபுள் பாண்ட். அவ்வளோ, இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல்.